Welcome students, welcome to online class. Today we are going to see class 6 unit 2 poem from term 2 book. Okay, poem teamwork, unit 1 poem. The poem name is teamwork. What is the most essential quality required to win the game given below? So what is the essential quality, important quality enna to win the game? Oru game namma win pananum anna appadina what is the essential quality அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார் பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டஃப் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர் ஃபர் தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே வி மஸ்ட் ஒர்க் டு பிக்கர் ஸ்கீம் அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே இஸ் ஹவு டு யூ புல் வித் த டீம் They may sound your praise and call you great. They may single you out for fame. But you must work with your running mate or you will never win the game. How? Never the work of life is done by the man with a selfish dream. For the battle is lost or the battle is won by the spirit of the team. You may think it fine to be praised for skill, but a greater thing to do is to set your mind and set your will on the goals that's just in view. It's helping your fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team. As written by Edgar Allan Poe against in 1881 to 1959 ellipse. Okay, now we are going to look at the detailed explanation of this poem. Yes, it's all very well to have courage and skill. So what is the meaning of courage? So dhairyam and skill appadina mode ipa nama if you are going to play a game ipo nama team game velada porom appadina ஸோ அந்த கேம் பற்றின சில விஷயங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வி மஸ் நோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இட்ஸ் ஆல் வெரி வெல் நல்லது தைரியம் இருக்கிறதும் அண்ட் நம்ம விளையாட போடுற அந்த விளையாட்டு அந்த டீம் ஒர்க் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் நல்லது அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார் ஸோ வாட் டஸ் தே சே வாட் டு தே சே ஸோ அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி அ கவுண்டட் ஸ்டார் ஒரு கவுண்டட் ஸ்டாராக வந்து நீங்கள் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது அதில் நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டாராக தெரியுறீங்க அப்படின்னா அது நல்லது தான் பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டஃப் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர் பட் த சிங்கிள் டீட் அப்படின்னும் போது தனியாக செய்கிற நீங்கள் செயல் மட்டும் அந்த த்ரில்லிங்கான விஷயத்தில் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இவ்வளோ இங்கே கேம் ஒரு டீம் ஒர்க் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ இந்த டீமில் இங்கே வந்து சிங்கிளாக ஒருத்தவங்களோட எஃபர்ட்னு இங்கே எதுவுமே கிடையாது இந்த டீம் எல்லோரும் சேர்ந்து கை கோர்த்து ஒன்றா நிற்கிறதுனால தான் மேலே இருக்கவங்களால அந்த உரியை அடிக்க முடியுது கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இந்த த்ரில்லிங்கான ஒரு கேமில் சிங்கிள் தனியாலாக இருந்து நம்ம செய்யணும் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்றது கிடையாது டசன்ட் டெல் த மேன் யூ ஆர் ஃபார் தர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி ப்ளே ஸோ இப்போ ஒரு கேம் ஒன்று நம்ம விளாட்றோம் அப்படின்னா நம்ம தனியால் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம மட்டும் ஒரு ஆளாக மட்டும் என்ன பண்ண முடியாது ஒரே ஒரு கேம் ஒரு கேமில் ஒரே ஒருத்தர் மட்டும் விளையாட முடியாது அது கேமே கிடையாது செல்ஃப் நமக்கு நாமே விளையாடிக்கிறது ஒரு டீமாக சேர்ந்து விளையாடுன்றும் போது தனியால் அப்படின்ட்டு அதில் எதுவுமே கிடையாது மொத்த டீமே குவார்டினேட் பண்ணுறாங்க அந்த கேமில் வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம் ஸோ ஒரு தனியான விஷயம் ஒரு கேமில் அப்படின்னு எதுவுமே இல்லை வி மஸ்ட் ஒர்க் அஸ் அ டீம் டீமாக ஒர்க் பண்ணணும் வித் த பிக்கஸ்ட் ஸ்கீம் ஸ்கீம்ன்னும் போது இட்ஸ் அ பிளான் ஓகேவா ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு பக்காவாக அந்த கேமை வந்து நம்ம விளையாடி முடிக்கணும் அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே இஸ் ஹவ் டு யூ புல் வித் த டீம் ஸோ இந்த வேர்ல்டுலேயே வந்து நம்ம எப்படி நம்ம டீமை வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் ஒரு கேமோட சீக்ரெட்டு They may sound your praise and call you great. இப்போ இங்கே இவ்வளோ டீம் ஒர்க்கில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பட் கீழே இருக்க யாரையுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டாங்க பட் மேலே இருக்க அவங்க நேம் அவங்க உரியடிக்க போகிற அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் என்கரேஜோ இல்லை ஒரு தைரியமோ இல்லை பாராட்டவோ செய்வாங்க இல்லையா ஸோ அதான் வந்து அதனால் அவங்க பாராட்டுறதுனால அவங்க வந்து என்ன நினச்சக்கூடாது நம்ம மட்டும்தான் இந்த டீமை ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடவே கூடாது அதுதான் சொல்கிறாங்க
ஸோ இது எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எல்லோரும் சேர்ந்ததுனால தான் என்னால் அதை முடிக்க முடிஞ்சுது, என்னால் அதை வந்து உரையாடிக்க முடிஞ்சுதுன்ற ஒரு இது வந்து நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம், நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் ஜெயித்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் வி ஆர் நாட் அ லோன் ஹேண்ட், நம்ம மட்டும் தனியாக வந்து கேமை முடிச்சுக்குள்ள ஆஸ் அ டீம் வி ஃபினிஷ்டு திஸ் கேம் அப்படின்னு சொல்லணும். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் தி கேம். அதான் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் உங்கள் ரன்னிங் மேட் அப்படின்னா கூட இருக்கவங்க வந்து உங்களுக்கு விளையாட்டி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? யூ வில் நெவர் வின் தி கேம். நீங்கள் இந்த கேம் வந்து வின் பண்ணியிருக்கவே முடியாது. தனியால் இருந்து ஒரு டீம் ஒரு கேமை வந்து வின் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஹோ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் அ செல்ஃபிஷ் ட்ரீம். அதுதான் சொல்கிறாங்க, நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன். வாழ்க்கையும் அப்படி தான், நம்மளால் தனியால் இருந்து நம்மளால் ஜெயிக்க முடியும், கரெக்டு தான். பட் பை த மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம், செல்ஃபிஷ் ட்ரீம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தனியால் தனியால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட், த பேட்டில் இஸ் வான். நீங்கள் இந்த பேட்டிலை வந்து வின் பண்ணுறீங்களோ இல்லையோ பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். ஸோ நீங்கள் அந்த பேட்டிலை வந்து வின் பண்ணுறீங்களோ இல்லையோ டீமோட ஸ்பிரிட்டுனால நம்மளால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சி அந்த கேமை வந்து முடிக்கணும். யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ்டு ஃபார் ஸ்கில், பட் அ கிரேட்டர் திங் டு டூ இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் அந்த கோல் தேட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. ஸோ நீங்கள் நம்மளை ப்ரைஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கில் தெரிஞ்சிருக்கு அது போதும், டீமை வந்து வின் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துடவே கூடாது. நீங்கள் பெரிய விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ மே திங்க் இட்ஸ் ஃபைன், அப்புறம் ஒரு ஸ்கில் இருக்கிறது அந்த விளையாட்டை பற்றின ஸ்கில் இருக்கிறது ஃபைன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கிரேட்டர் திங், பெரிய விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில், உங்களோட மனசையும் உங்களால் முடியுன்ற அந்த வில் பவரையும் வந்து அந்த கோலில் காட்டணும், அதாவது அந்த கேம் முடிச்சு காட்டுறதுல காட்டணும். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். ஸோ இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன், ஸோ உங்கள் சக விளையாட்டு கூட விளையாடுறவங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும். விச் இன் விச் யுவர் ஹோப், நீங்கள் வந்து நல்லா ஹோப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபெலோ மேனையும் வந்து உங்களால் வின் பண்ண வைக்க முடியும். வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சேம் இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் தி கேம் இஸ் ஓவர். ஸோ தான் தான் அப்படின்றத ஒரு கேமில் வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எண்ணம் எப்போவுமே வந்துடவே கூடாது. அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம், டீமோடு சேர்ந்து நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு the poem, the this poem has been completed. So the poet conveys that we should work as a team அப்படின்னு சொல்லிட்டு the poet வந்து நமக்கு சொல்கிறாங்க. Thank you guys, I hope you all understand this poem. Thank you.